வணக்கம். முக்தி தேடி கோவிலுக்கு போறோம். ஆனா திருவண்ணாமலையார நினைச்சாலே முக்தி தான். நமக்கு மட்டும் இல்ல, 21 தலைமுறைகளுக்கும். கிருத யுகத்துல நெருப்புமலை, திரேதா யுகத்துல மாணிக்கமலை, துவாபர யுகத்துல தங்கமலை, இந்த கலி யுகத்துல கல்மலை. இந்த அளவுக்கு சிறப்பான மலை தான் திருவண்ணாமலை. இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், வருணலிங்கம், ஈசான்யலிங்கம், இந்த அஷ்ட லிங்கங்கள் தான் இந்த திருவண்ணாமலையோட ரொம்ப ஸ்பெஷலே. 24 ஏக்கர் பரப்பளவு, 6 பிகாரங்கள், 9 ராஜகோபுரங்கள், 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட 1000 கால் மண்டபம், 43 சிற்பசிலைகள், பாதாளலிங்கம், அண்ணாமலையார் பாத மண்டபம், கல்யாண மண்டபம், இப்படி கலைநயத்தோட இருக்கிறது தான் திருவண்ணாமலையார் மண்டபம். 6 கால பூஜை, பஞ்சபருவ பூஜை, சுக்கரவார சோமவார பூஜை, அம்மாவாசை, கிருத்திகை, பிரதோஷம், பௌர்ணமி, சதுர்த்தி, இந்த மாதிரி ஒவ்வொரு பூஜைகளுக்கும் சிறப்பு வாய்ந்தது தான் திருவண்ணாமலையார் பூஜை. ராஜகோபுரம், பேய்கோபுரம், அம்மணியம்மாள் கோபுரம், திருமஞ்சன கோபுரம், கிளி கோபுரம், வல்லாள மகாராஜா கோபுரம், தெற்கு கட்டை கோபுரம், மேற்கு கட்டை கோபுரம், இந்த 9 கோபுரத்தை ரசிக்கிறதுக்கே நமக்கு 1000 கண்கள் வேணும். திருவண்ணாமலை ராஜகோபுரம் தான் தமிழகத்திலேயே 2வது பெரிய கோபுரம். பரணி தீபம், மகா தீபம், கார்த்திகை தீபம்னு தீபங்களால சுடர்படக்கூடிய திருவண்ணாமலையார தரிசிக்கிறதுக்கு நமக்கு 7 ஜென்மங்களும் போதாது. மகாதீபம் ஏத்துறதுக்கு சில நிமிஷத்துக்கு முன்னாடி மகாதீப தரிசன மண்டபத்துல பஞ்ச மூர்த்திகள் எழுந்தருளி ஆண் பெண் சமம் அப்படின்ற தத்துவத்தை எடுத்துரைக்கிற வகையில அர்த்தநாரீஸ்வரர் காட்சி கொடுக்க இருக்கிற இந்த திருவண்ணாமலையார் கோவிலுக்கு ஒரு கதை ஒண்ணும் இருக்கு. பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் யார் பெரியவர் அப்படின்ற சண்டை வரப்போ சிவபெருமானுடைய அடிமுடியை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்கதான் பெரியவங்கன்னு சிவபெருமானும் சொல்ல, பஞ்ச வடிவம் எடுத்து அடிய தேடி திருமாலும், அன்ன வடிவம் எடுத்து முடிய காண பிரம்மாவும் எவ்வளவோ தேடியும் கண்டுபிடிக்க முடியாம இறைவன் கிட்ட வந்து நிக்கிறப்போ இறைவன் ஜோதி வடிவா காட்சி தராராம். அந்த ஜோதிய மக்களும் காணணும்னு கேட்டுக்கிட்டதுனால அண்ணாமலையார் தீபம் ஏற்றப்படுது. இந்த திருவண்ணாமலையார் கோவில்ல மூலவர அருணாச்சலேஸ்வரரும் அம்பிகை உண்ணாமலையாளம்மாளும் இருக்காங்க. இந்த கோவில்ல சிவபெருமான் இருந்தாலும் இந்த மலையையே சிவனா வழிபடுறாங்க மக்கள். 260 கோடி பழமையான இந்த கோவில்ல கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் போது அதை பாக்குற மக்கள் உள்ளத்திலையும் அகையிருள் மறைஞ்சு புது ஒளி பிறக்கும்ன்றது ஐதீகம். கிரிவலம் போறப்போ நம சிவாய சிவாய நம என்ற பஞ்சாட்சர நாமத்தையோ இல்ல தேவாரம் திருவாசகம் போன்ற திருமறைகளையோ உச்சரிச்சு வேற எதையும் பேசாம கிரிவலம் சுத்தி வந்தா கோடான கோடி புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும். அடிப்பாகம் பிரம்மனாவும், நடுப்பாகம் திருமாலாவும், மேல்பாகம் சிவனாகவும் மாறி வேதங்கள் புகழ்ற சிவலிங்கம் தோன்றிய நாள் தான் இந்த மகா சிவராத்திரி. இத்தகைய பெருமை வாய்ந்த திருவண்ணாமலையார தரிசிக்கிறது நமக்கு கிடைச்ச பாக்கியம். Thank you.